பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகளை இயக்குவது தொடர்பான அறிவிப்பு வருகிற 8ஆம் தேதி வெளியாக உள்ளது. சென்னை போன்ற நகரங்களிலிருந்து ஏராளமானோர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதால் ஆண்டுதோறும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது தொடர்பாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் வரும் 8ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாக உள்ளது. பொங்கலை முன்னிட்டு 100 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார். கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12 முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 16,932 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதில் சென்னையிலிருந்து மட்டும் 10,749 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த ஆண்டும் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், பூந்தமல்லி, தாம்பரம், மாதவரம், KK நகர் ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.